அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரியன் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துரியன் பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மேலை நாடுகளில் அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளம் இது போன்ற குளிர் பிரதேசங்களில் இந்த துரியன் பழம் அதிகமாக கிடைக்கும். இந்த துரியன் பழங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த துரியன் பழம் மருத்துவத்தில் எப்படி பயன்படுது, முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை இப்போது நம்ம பார்க்கணும். இந்த துரியன் பழம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலு தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அருமையான அற்புதமான ஒரு பழ வகை இனத்தை சார்ந்தது. இது பலாப்பழ குடும்ப வகையை சார்ந்தது, சிறுபலா அப்படின்னு கூட இது சொல்வது உண்டு. ஆனால் இதற்கும் அதற்கும் வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கும். பலாப்பழம் போன்றே காட்சியளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அருமையான பழ வகையை கொண்டது. இது முக்கியமாக வந்து இம்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கான ஒரு சிறந்த ஒரு பழமாக கருதப்படுது. இந்த பழங்கள் மிகவும் இப்பொழுது விலை உயர்ந்த ஒரு பழமாக இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நமக்கு தேவைப்படுது அந்த பழம் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா, பழம் மார்க்கெட்டில் முன்னாடியே சொல்லி வச்சு அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இது தேனில் தொட்டு இரவு கணவன் மனைவி இருவரும் செவ்வாழைப்பழத்தோடு இதையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வரக்கூடிய இம்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பழ வகை இனத்தை சார்ந்தது. இது சித்த மருத்துவத்தில் துரியன் லேகியம், இது வந்து ஆலாதியான மருத்துவத்தன்மையுடையது. இந்த துரியன் லேகியமும் குழந்தை இல்லாதவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆண் பெண் இருபலருக்கும் சப்த தாதுக்களை வலு தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு லேகியமாக இது பயன்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த துரியன் பழத்தை முறையாக கஷாயமிட்டு அந்த கஷாயத்தை பெண்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அதனோடு தேன் கலந்து சாப்பிட வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடிய யூட்ரஸ் கருப்பையிலே வரக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இந்த பழம். இதனுடைய விதைகளை காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு இதனோடு மிளகு கழற்சிக்காய் சேர்த்து பொடி செய்து வைத்து கொண்டு அந்தி சந்தியாக காலை மாலையாக அந்த மாதவிடாய் காலத்தை பெண்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அவர்களுக்கு தடைப்பட்ட மாதவிடாய், சீரற்ற மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு மாறும். அது மட்டும் இல்லாமல் பெண்மை தன்மையை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இந்த விதை சூரணம் பயன்படுகிறது. இந்த மரம் சற்று முருகலாக காணப்படக்கூடிய ஒரு மர இன வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பழங்களில் 2-3 சுளை இருந்தாலும் இருக்கும், அதன் பிறகு அதனுடைய 2 சுளைகளும் இருக்கும், 6 சுளைகளும் இருக்கும், பழத்திற்கு ஏற்றால்போல் சுளைகள் காணப்படும். இது இன்னும் அற்புதமான மருத்துவத்தன்மை அடங்கியிருக்கிறது. இதை எல்லோரும் பயன்படுத்தினால் நமக்கு நல்ல பலனை தரும். நன்றி, வணக்கம்.